நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் 65ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பன்னீர் 65 ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணுங்க. ஒரு கிண்ணத்தில் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் பெப்பர் தூளுங்க, தேவையான அளவு உப்புங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, கரம் மசாலா ஒரு டீஸ்பூனுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கைப்பிடிங்க, அரிசி மாவு ஒரு கைப்பிடிங்க, கறிவேப்பிலை ஒரு கொத்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் ஊறட்டங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு அரை லிட்டருக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சி முடிஞ்ச அப்புறம் நம்ம வச்சிருக்கிற பன்னீரை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள் போடும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் ஆயில் வந்து நல்லா கொதிக்குது. நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பிடலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுத்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். பன்னீர் 65 இப்போ வந்து நல்லா வெந்துடுத்துங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லாவும் வெந்து வந்துருக்குதுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.